இந்த அசைன்மெண்ட்டில் ஷேர் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். ஷேர் பாயிண்டில் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஷேர் பாயிண்ட், கிரியேட் அ சைட் ஃபார் யுவர் அசைன்மெண்ட்ஸ், ஷேர் த சைட் வித் யுவர் டீம். ஸோ இதுவுமே சிமிலர் டு ஒன் ட்ரைவ் தான். ஒன் ட்ரைவில் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பதில் ஷேர் பாயிண்டில் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை க்ரியேட் பண்ணணும். ஷேர் த சைட் வித் யுவர் டீம் எப்படி ஒன் ட்ரைவில் ஷேர் பண்ணோம், த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்தான்னா இமெயில் அட்ரஸோ அல்லது உங்கள் டீம் இருந்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புளையோ செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி ஷேர் பாயிண்ட்டில் அப்படின்னா, ஷேர் பாயிண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் உள்ள இமெயில் அட்ரஸ் வேணும், அஃபீஷியல் அட்ரஸ் அப்படின்பாங்க. இப்போ நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறோம்ல ஜிமெயில் அட்ரஸ், அது ஒர்க் ஆகாது. இப்போ நான் காட்டித்தரேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் கொடுக்குறேன், ஷேர் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஷேர் பாயிண்ட் ஆப்ஷனே வராது, வந்தாலும் உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா இது வந்து அஃபிஷியல் அக்கௌண்ட் இல்லை. இங்கே பாருங்கள், ஷேர் பாயிண்ட் த்ரூ யோர் ஒர்க் ஆர் ஸ்கூல், உங்கள் ஒர்க் அக்கௌண்ட் அல்லது ஸ்கூல் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும், அல்லது ஷேர் பாயிண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ எனிவேஸ் இது எப்படி அப்படிங்கிறது வந்து இமேஜஸ் மூலமாக காட்டித்தரேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டாபிக் பற்றி. ஓப்பன் ஷேர் பாயிண்ட், ஸோ ஒன்றும் இல்லை, எப்படி மற்ற ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஷேர் பாயிண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட ஒர்க் அக்கௌண்ட் மூலமாக. ஃபஸ்ட்டு என்ன டாஸ்க் கொடுத்துருக்குன்னா, க்ரியேட் அ சைட் ஃபார் யுவர் அசைன்மெண்ட்ஸ். ஸோ ஷேர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு ஸ்க்ரீன் வரும். எப்படி வந்து ஒன் ட்ரைவுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்தது இல்லையா, ஸோ அதே மாதிரி ஷேர் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து க்ரியேட் அ சைட் ஃபார் யுவர் அசைன்மெண்ட்ஸ். க்ரியேட் அ சைட்டுக்கு என்ன பண்ணோன்னா, இதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதுலேயே க்ரியேட் சைட் அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஒன் ட்ரைவுக்கு இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது நியூ ஃபோல்டர்னு வந்தது இல்லையா, அதுக்கு பதில் க்ரியேட் சைட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும், க்ரியேட் அ சைட், டீம் சைட்டா, கம்யூனிகேஷன் சைட்டா அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி இது டீம் சைட்டாக தான் இருக்கும். ஸோ டீம் சைட்டை கிளிக் பண்ணணும். ஸோ சைட் க்ரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ஷேர் த சைட் வித் யுவர் டீம். ஸோ சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது யாருக்கு ஷேர் பண்ணணும், மோஸ்ட்லி இது ஆஃபீஸ் ஒர்க்காக யூஸ் பண்ணுறனால குரூப் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஷேர் பண்ணுறவங்க ஓனர், இது யார் கூடலாம் ஆஃபீஸில் உள்ள உங்கள் டீமில் உள்ள யார் கூடலாம் ஷேர் பண்ணுமோ இதில் ஆட் மெம்பர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இது நீங்கள் வச்சுருக்கிற ஆஃபீஷியல் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட் அசைன்மெண்ட் நீங்கள் பண்ண முடியாது, ஏன்னா மோஸ்ட்லி யாருக்குமே ஒர்க் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ ஸ்கூலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இருக்காது. ஸோ இந்த அசைன்மெண்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் பண்ண வேண்டாம், உங்கள் ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் சொல்லிக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம்.